அற்புதமான க்ஷேத்திரம் திருஎவ்வள்ளூர் என்னும்படியான கிங்கிரிவேஷபுரம் என்னும்படியான திருவள்ளூர் வீரராகவ சுவாமி கனகவல்லி பசுபதி நாயிகா சமேத திருவள்ளூர் வீரராகவனுடைய தை பிரம்மோத்சவம் ரதஸ்தம் கேசவம் திருஷ்டுவா புனர்ஜென்மன வித்யதி இது என்பதாக எம்பெருமானை எப்பொழுதுமே சேவித்து கொண்டிருக்க வேண்டும். அதிலே அற்புதமான க்ஷேத்திரம் திருவள்ளூர் க்ஷேத்திரம் பெருமாள் வைத்திய வீரராகவன் எழுந்தருளி இருக்கும்படியான திவ்யதேசம் கிருத்தாபனாசினி வீக்ஷாரண்யே விஜயகோடி விமான மத்தியே என்பதாக வீக்ஷாரண்யம் வீக்ஷாவனம் என்னும்படியான இந்த க்ஷேத்திரத்தில் விஜயகோடி விமானத்தில் அற்புதமாக சேவை சாதிக்கிறான் எவ்வுள் கிடந்தான் வைத்திய வீரராகவன் என்று எம்பெருமானுடைய திருநாமம். இந்த எம்பெருமான் முனிவர்களாலும் ஆழ்வார்களாலும் ஆச்சாரியர்களாலும் மிகவும் போற்றப்பட்டதான ஒரு திவ்யதேசம். அற்புதமாக வள்ளலார் அடிகளாகவும் தனக்கு தீராத பிணியை தீர்த்ததினாலே விசேஷமாக கொண்டாடினார். பாசுரங்களிலே ஆழ்வார் 10 பாசுரங்களிலே வந்திருக்கும் எல்விரலால் பாவை பனிமலரால் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாயமைந்த இந்திரர்க்கும் தம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே என்று 10 பாசுரங்களாலே ஆழ்வார்களுக்குள்ளே கடகோட்டி ஆழ்வான திருமங்கை ஆழ்வார் அற்புதமாக அனுபவித்ததான பெருமாள். 4 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் விசேஷமாக பண்ணியிருக்கா. அதில் திருமுஷிப்பிரான் நாகத்தனை குடந்தை வெகா திரு எவ்வுள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அனைப்பார்க்கு அருத்தனாவான் என்பதாக சைன திருக்கோல பெருமாளை விசேஷமாக கொண்டாடுவார். அதனாலே இந்த சைனத்தில் எழுந்திருக்கும்படியான வீரராகவன் எழுந்திருக்கும்படியான இந்த க்ஷேத்திரத்தில் சாலிகோத்திர மகர்ஷியுடைய மகர்ஷியுடைய ஆசிரமத்தில் விருத்த பிராமணராக சாக்ஷாத் மகர மாதம் தை மாதத்தில் அமாவாசை தை அமாவாசை அன்னைக்கு சாலிகோத்திர மகர்ஷியுடைய ஆசிரமத்திற்கு வந்து விருத்த பிராமணனாக எம்பெருமான் தனக்கு பசி எடுக்கிறது ஆகாரம் வேண்டும் என்று சொல்லும்படியான சமயத்தில் அவரை தினமாவு என்று சொல்வார். அதோ பெருமாளுக்கு பிடித்ததான புஷ்டம் மாவு, அதனாலே அதை சமர்ப்பித்து அவருக்கு எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தார். அதை பிரீத்தியாக ஏற்றுட்டார். அதை வாங்கி சாப்பிட்டுட்டு உண்ட களைப்புக்கு ஏதாவது இடம் வேண்டும் என்பதற்காக எனக்கு சமமாக இருக்கு படுத்துக்கணும் என்று பெருமாள் பிரார்த்தித்தார். சாலிகோத்திர மகிழ்ச்சியினிடத்தில் எவ்வுள் என்று கேட்டேன். இவ்வுள் என்பதாக இந்த இடத்தை காண்பிச்சு பெருமாள் சாலிகோத்திர மகிழ்ச்சி இந்த இடத்தை காண்பிச்சார். அந்த இடத்துல இவருக்கு பெருமாளுக்கு வஸ்திரம் சமர்ப்பித்ததாக மர உரி பப்ளி துப்படின்னு சொல்லுவாள் அதை சாத்திக்கிறது வழக்கம். இந்த பெருமாள் அந்த பப்ளி துப்படியை சாத்திட்டு மர உரியை இவருக்கு சமர்ப்பித்து அவருக்கு தினமாவை சமர்ப்பித்து அதுக்கப்புறம் படுத்துக்கிறதுக்கும் ஒரு சைனத்துக்காக ஒரு கிஞ்சிரிகேசம் என்னும்படியான எவ்வுள் என்னும்படியான ஒரு ஒரு பர்ணசாலையை காண்பித்தார். இந்த பர்ணசாலை தான் இங்கே விஜயகோடி விமான மத்தியில் பெருமாள் சயனிச்சிருக்கார். எவ்வுள் கிடந்தான் அங்கே படுத்துட்ட உடனே அதுக்கப்புறம் சாக்ஷாத் மன்மத மன்மதஹா இவன்தான் பரமபுருஷன் சிவபதி ஸ்ரீமன் நாராயணன் என்று ரிஷிக்கு தெரிஞ்சபடியாலே பெருமாளுக்கு உபச்சாரம் பண்ணி திருமேனி கைங்கரியம் பண்ணி விடுறார். அப்போது பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிற வைத்திய வீராகவன இடத்துல எனக்கு அனுகிரகம் பண்ணணும் நேர் என்ன அனுகிரகம் பண்ணினாலும் பரிபூர்ணமாக கேளும் பண்ணுறேன் நேர் ஒரு சொன்னார். இந்த க்ஷேத்திரத்திலே நித்தியவாசம் பண்ணி கொண்டு வரும்படியான இங்கே வரும்படியான பக்தாள் பாகவதாள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும். இந்த கிருத்தாபநாசினியில் ஏதாவது வெள்ளத்தை கரைச்சி பாலை சேர்த்து எம்பெருமானுடைய பாதுகையாக இருக்கும்படியான பிரதட்சணத்தில் இருக்கும்படியான திருவடியில் மிளகு உப்பது சேர்த்து பிரார்த்தனை பண்ணிட்டா தீராத வியாதிகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அது மட்டுமல்ல அவள் நினச்ச காலத்தில் குழந்தைகள் வீதியில் படிப்பில் மேன்மையாக வருவாள். அவர்களுக்கு நல்ல இடத்துல விவாகமாகும் கல்யாண பிராப்தியானது ஆகும். அதே மாதிரி தீர்க்கமான ஆயுஷ் சதமானம் பவதி வேதநூல் பிராயம் 100 என்பதாக பூர்ணமானி பிரஜையாகி மனுஷ்ய பூர்ணகா என்று 100 ஆயுஷும் சத்சந்தானத்தையும் அனுகிரகிக்கும்படியான பெருமாள். இவர் தை அமாவாசை அன்னைக்கு அவதார மகோத்சவம்ன்றது
இந்த பிரம்மோத்சவத்தில் இன்னைக்கு ஏழாம் திருநாள். திருத்தேர்ல அத்தியாச்சரியமாக திருமகள் மண்மகள் நீலை முதலா எல்லா தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்ப என்னும்படியாக எழுந்துள்ளிருக்கார். அற்புதமான திருவாபரணங்களை சாத்திட்டு சந்திரசூரியால் கலிகத்துறாவோடு சிக அதாவது ஆச்சரியமான சிக்குத்தாடைன்னு ஒரு பெரிய ஒரு ராஜ வேஷத்தோட பெருமாள் சேவை சாதிக்கிறான். அவன்தான் ராஜாதிராஜன் தேவாதிராஜன் ஸ்ரீதேவி பூமிதேவி சகிதமாக வைத்திய வீரராகவனாக இங்கே சேவை சாதிக்கிறார். இங்கே அகோபில மடத்தினுடைய ஆதீன பரம்பரையில் ஸ்ரீமத் ஆதிவன் சடகோபி ஆதிவன் சடகோப சுவாமி ஆரம்பித்து அப்புறம் ஸ்ரீமத் இஞ்சிமேட் அழிசிங்கருடைய திருநக்ஷத்திரம் 42வது வருஷம் ஸ்ரீமத் அழிசிங்கருடைய திருநக்ஷத்திரம் இந்த தை பிரம்மோத்சவத்தில் தை உத்திரட்டாதி நடக்கும். அதனால் அந்த ஆச்சாரியனுடைய திருநக்ஷத்திரம் அதோடு நம்முடைய ஆச்சாரிய குரு பரம்பரையில் வரக்கூடிய எல்லா ஆச்சாரியர்களும் போற்றி உகந்ததான க்ஷேத்திரம் இது. அகோபில மடத்தினுடைய பாரம்பரியத்தை சேர்ந்ததான ஒரு திவ்ய தேசம், அற்புதமான திவ்ய தேசம். இதுக்கு நிகரான க்ஷேத்திரமே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்டதான வைத்திய வீரராகவனுடைய பிரம்மோற்சவத்தில் ஏழாம் திருநாளில் பெருமாள் உபய விபூதி நாதனாக உபய நாச்சிமாரோட அற்புதமான ஆழ்வாருடைய கோட்டி என்ன, வேத பாராயண கோட்டி என்ன, பாராயணங்களுடைய அத்தி முடுக்காக 10 நாட்கள் ரொம்ப விசேஷமாக நவாக பிரம்மோற்சவம் என்னும்படியாக ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. இதில் நானா தேசங்களில் தெலுங்கு தேசம் ஆந்திர தேசத்திலேருந்தும் தமிழ்நாடு பூர்த்தியாகவும் கர்நாடக தேசத்திலிருந்தும் மகாராஷ்டிராவிலிருந்தும் பல தேசங்களில் வந்திருந்து சேவிக்கக்கூடிய எம்பெருமான் அமாவாசை அன்னைக்கு இந்த தை மாதத்தில் சேவித்தாலே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதாக தை பிரம்மோற்சவம் ஆரம்பித்த உடனே பெருமாள் ராகவன் நடக்குது. எல்லாரும் எல்லா பக்தாலும் எல்லா பாகவதாலும் எல்லா குழாமாக வந்திருந்து வைத்திய வீரராகவனை சேவித்து சந்தான அதில் முக்கியமாக சுவாமி இந்த வைத்திய வீரராகவனுக்கு என்ன விசேஷம்னு சொன்ன ஆச்சரியமாக எழுந்துள்ளிருக்கேன். அகோவிலமட பரம்பரையில் ஆதீனத்தினுடைய உட்பட்டு விசேஷ எல்லா உற்சவங்களும் நடக்கிறது. இங்கே சுவாமி வேதாந்த தேசிகனும் கொண்டாடிய பெருமாள்வர். அதனாலே சுவாமி தேசிகனுக்கு சர்வ மரியாதைகளும் அகோபில மடத்தினுடைய ஸ்ரீமத் அழகிய சிங்கர்களுக்கு சகல மரியாதை நடக்கிறதுன்னு நம்ம சம்பிரதாயத்துக்கு திலகமாக இருக்கும்படியான க்ஷேத்திரம் இது. அதனால தேசிகன் துரக விஹகராஜ செந்தனாம் தோழிகாதிஷு ஆணை வரி தேரின் மேல் அழகர் வந்தார். அழகன்னு சொன்னால் வைத்திய வீரராகவன் சொல்லணும். அதனால ஜெயத்யாஸ்ருத சந்திராசா துவாந்த வித்வம் சனோதய பிரபாவான் சீதையா தேவியா பரம வியோம பாஸ்கரான்னு சுவாமி வேதாந்த தேசிகன் வீரராகவனை கொண்டாடினர். ரகுவீர கத்தியத்தினால ரகுவீர் ராகவன் என்று சொன்னால் இவன் வீரராகவன் விஜயராகவன் கோதண்டபாணி சார்ங்கபாணி என்று சொல்லக்கூடும்படியான பஞ்சாயுதத்தை சாத்திட்டு சேவை சாய்க்கிற பெருமாள். இந்த பெருமாளை எல்லோரும் சேவித்து சந்தான சம்பதம் லக்ஷ்மியும் ஆயுகு ஆரோக்கிய பூர்விகாம் ஸ்ரீ நிசும்ம பதத்வந்தோ தத்யாது அத்வந்த வைபவம் என்பதாக கனகவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ வைத்திய வீரராகவனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெற்று வாழ்வோங்கு வாழ வேண்டும் என்று எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறோம். மங்களாணி பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.